நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஹவு டு அப்ரோச், எல்லோரும் திரும்ப 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 கேட்குற கேள்வி. நான் அந்த வீடியோக்கெல்லாம் இதுக்கு பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கட்டடம்னா அது கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கிறதான் கட்டணம், அல்லது அந்த ஃபவுண்டேஷன் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி கொடுத்தா தான் 100 மாடி கட்ட முடியும். அதில் ஒரு குச்சை கொண்டு போய்ட்டோ, ஒரே ஒரு தூணை கொண்டு கொடுங்க சார், ஒரு தூணு கொடுங்க சார், அதில் நான் பில்டிங் கட்டிடுறேன், அந்த கதை வந்து அப்ரோச்சில் நடக்காது. நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தில் என்னோடய ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க, என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும், நான் எதுக்காக இந்த டாப்பிக்கை வந்து நான் யூடியூப்பில் வந்து ஒன்று ரெண்டு வீடியோன்னு போட மாட்டேக்கேன், ஏன் அப்படின்னா, இது ஒரு கிட்டத்தட்ட 50-60 வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அப்ரோச் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு. அதை ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்து நீங்கள் அப்ரோச் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதை கொடுத்த சந்தோஷமும் எனக்கு இருக்காது. இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு தெரியறதுக்காக இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். ஹவு டு அப்ரோச். அப்ரோச் எப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அம்மாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கக்கூடாது. என்னோடய அப்ரோச்சுக்கும் அம்மா அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறதும், அதாவது சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுற கதை மாதிரி, ஆ கொஞ்சம் தயிர் எடுத்து ஊற்று, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்று, கொஞ்சம் அந்த இதை ஊற்று, ஊற்றி ஊற்றி அப்புறம் தனியை ஊற்று, ஆ சரி பாலாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்படி இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த கணக்கு பிரகாரம் முதல்ல சரி ஃபேமிலி பற்றி கேட்டாச்சு, குடும்பத்தை பற்றி கேட்டாச்சு, சரி இப்போ அவனை பற்றி கேட்டாச்சு, சரி ஓகே அவன் பணத்தை பற்றி கேட்டாச்சு, அவன் லைஃப் கோலை பற்றி கேட்டாச்சு, சரி இப்போ பிளானை சொல்ல வேண்டாம். இப்படிலாம் இல்லை நெட்வொர்க் அப்ரோச் பண்ணுறது இப்படி கிடையாது. ஒரு அம்மாவா, நம்ம அம்மா வந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிடுவாங்க இல்லையா, சாப்பாடு சரி, நம்மளை சின்ன குழந்தைங்களை நம்ம இப்படிலாம் பார்த்துக்கிட வரோம் அம்மா, அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு அம்மாவாக பார்க்கணும். அப்பாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அப்பா வந்து நான் சொல்கிறது ட்ரெடிஷ்னல் அப்பா. ஜென்ரலாக 90% அப்பாக்கள் நம்ம எப்படி இருக்காங்க அவங்கள சொல்கிறேன். ஒன்று ரெண்டு அப்பா வந்து நான் சொல்கிறதுல வரமாட்டாங்க, நான் அவங்கள சொல்லலை. ட்ரெடிஷ்னல் அப்பா, இவங்க அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் தான், வெறும் அதட்டுறது திட்டுறது, பாருங்க சாப்பிட மாட்டேங்கன்னா, எல்லா சாப்பிட விழுங்க அப்படின்னு ரெண்டு திட்ட திட்டுறது. அப்பாவுக்கு வந்து அந்த பாசத்தை கட்ட தெரியாது. அப்பாவுக்கு வந்து அந்த அடிதடி அதட்டுறது மிரட்டுறது இது மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேமிலியை பற்றி கேட்டாச்சு, குடும்பத்தை பற்றி கேட்டாச்சு, அவனை பற்றி கேட்டாச்சு, லைஃப் கோலை பற்றி கேட்டாச்சு, இந்த கதையெல்லாம் நீங்கள் என்னதான் கேட்டாலும் சரி, ஆனால் அந்த அப்ரோச் வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் அது உண்மையிலே கதை நடக்கும். அதே மாதிரி எந்த அம்மாவும் சரி, மகன் எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை லட்ச லட்சமாக சம்பாதிச்சும் சரி அம்மா கேட்பாங்க, செலவுக்கு பைசா இருக்கா ஐயா, வேறு எதுவும் பைசா தரட்டா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சம்பாத்தியம் ஒன்றும் இருக்காதுன்னு நம்மகிட்ட கேட்பாங்க பணம் தரணுமானு. ஆனால் நம்ம எல்லோரும் சுற்றி சுற்றி என்ன செய்கிறோம், எங்கே பணம் பிடுங்கலான்னு அலையுதோம். மக்கள்கிட்ட போய்ட்டு எங்கே பணம் பிடுங்கலாம், எப்போ க்ளோசிங் பண்ணலாம், எப்போ செக் வாங்கலாம், எப்போ உள்ளதுக்கு போடலாம், இப்படி தான் நம்ம அலையுதோம். நான் சொல்கிற மைண்ட் செட் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நீங்கள் ஒரு அம்மாவை அப்ரோச் பண்ணும்போது, ஒரு 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 லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுற ஒரு மகன்கிட்ட போய்ட்டு பணம் இருக்காயா, நான் 2000 செலவுக்கு தரட்டா அப்படின்னு சொல்கிற அம்மாவை பார்த்து அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, ரொம்ப பாவமாக அந்த ரொம்ப பட்டு அந்த அம்மாவை தங்க மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அந்த அம்மாவை காலம் ஃபுல்லாக நினைக்காத அளவு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. எப்போ அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற பலன், அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற ரெசிப்ரோகேஷன், திரும்ப மகன்கிட்டருந்து கிடைக்கிற அன்பை சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு அம்மா, அப்படிப்பட்ட ஒரு அம்மாவாக இருந்தால் தான் நடக்கும். வசூல் பண்ணுற அம்மாவாக இருந்தீங்கன்னா நடக்காது. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கஷ்டம், இந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறது, இப்படி தான் அவர் அப்ரோச் பண்ணணும். அந்த சின்ன பிள்ளை பிடிக்கல, படிக்கல, சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எப்படி அப்ரோச் பண்ணி அதை எப்படி சரி பண்ணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணணும்.
ஊரில் முக்காவாசி பேர் ஓடி போகிறதுக்கு காரணம் அம்மாவால் இருக்காது, அப்பாவால் இருக்கும். அம்மா என்ன அடிக்கிறதை குறைக்காங்களா? இல்லை, அம்மாவும் செம அடி விழும். சின்ன குழந்தையிலேருந்து அம்மா அடிக்காத, அம்மாவோட அப்பாவோட அம்மா தான் நிறைய அடிப்பாங்க. ஆனால் வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாவாக தான் இருக்கும். ஏன்னா இவர் அடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். இவர் வந்து அந்த கனெக்ட் பண்ணாமல், அந்த பாசமாக இல்லாமல் அடிப்பார். அம்மா வந்து பாசத்தை காட்டுறதுனால அந்த அடியெலாம் நமக்கு மறந்து போயிடும். நான் சொல்கிற சாராம்சம் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு பாசத்தை காட்டி நீங்கள் பண்ணும்போது அதோட பக்குவம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பாசம் இல்லாமல் வெறும் துட்டை வாங்கிடணும், நினச்சே சாதிக்கணும், முடிச்சிடணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், இவன்ட்டு எப்படியே செக் உள்ளது போட்டுறணும் அப்படின்னு. எனக்கு குறிப்பிட்ட கம்பெனியில் வந்து, கம்பெனி பேர் சொல்லுவோம்ல, எனக்கு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தார். சார், இந்த கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணாங்க சார், சரின்னு நானும் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள ஆளையே காணும். நான் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணதேன், வாட்ஸ்அப் பண்ணேன், ஆ பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு, அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்க. சொன்னால் அவங்க வந்து விவசாயம் பண்ணல, அவங்க வந்துட்டு வேட்டையாடுதல் நடத்தியிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ சுட்டு பணத்தை உள்ளதுக்கு போட்டாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ என்றைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி அப்ரோச் மாறுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வளரும். சுட்டு போடுறத விட்டுட்டு விவசாயம் பண்ணணும், அம்மாவாக இருக்கணும், அடுத்தவங்கள வாழ்க்கையை மாற்றணுங்கிற ஒரு பாசம் இருக்கணும், நல்லெண்ணம் இருக்கணும், மனசார அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். எந்த பொய்யை சொல்லியாது நான் மாட்டின மாதிரி அவனை மாட்டி விட்டு ஏன் பணத்தை நான் எடுத்துகிட்டு வெளியே பெறணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு அழிவு நிச்சயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வாழ வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்கே துரோகம் பண்ணுறீங்க. அவனை அதே மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு அடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி தப்பாக பேசாதீங்க. ஒருத்தர் பற்றி தப்பாக பேசாதீங்க. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். அப்ரோச் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு அம்மா மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஓகே, அந்த பாசம் அப்ரோச் பண்ணுறோம். இது சம்மந்தப்பட்ட நான் சொல்கிற சாராம்சம் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் இதுதான் என்னோடய கம்ப்ளீட். இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தான் என்னோடய ட்ரைனிங்ஸில் வந்து அடங்கும். அதனால தான் என் ட்ரைனிங்கை பார்த்தோன்னா அப்படி மிரண்டு போய் இருக்கிறதுக்கு காரணம். எத்தனை வருஷங்கள் ட்ரைனிங், எத்தனை வருஷங்கள் வந்து நெடுமாடி பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கிற விஷயத்துக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணதுனால தான். இந்த அப்ரோச் நாங்களும் பண்ணதாங்க சார். அதை அப்படி பல அபிஷேகம் பண்ணுற மாதிரி தயிரை போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், மஞ்சள் போட்டோம், சரி நெய் ஊற்றினோம், ஆ பாலாபிஷேகம் முடிஞ்சு போச்சு, இனி க்ளோசிங் பண்ணி பார்த்துட்டு கொடு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலை. நான் சொல்கிற வேற கதை இது, புரிஞ்சால் உங்களுக்கு ஓகே. ஸோ அப்ரோச் வந்து ஒரு அம்மா மாதிரி பண்ணுங்கள், அப்பா மாதிரி பண்ணாதீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கனெக்ட் பண்ணணும். முதல்ல வந்து கனெக்ட் பண்ணணும், அப்புறம்தான் அந்த நம்ம தமிழில் சொல்லுவாங்களா கரெக்ட் பண்ணுறது, அவன் கரெக்ட் பண்ணிட்டானா அப்படிமாங்களா. ஸோ எல்லாருமே முதல்ல போய்ட்டு கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுது. உள்ளுக்குள்ளே இவனை எப்போ மாட்டுவான், எப்போ செக் எழுதி, எப்போ உள்ளதுக்கு போடணும்னா அவனை அப்ரோச் பண்ணுறது. உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த திருட்டுத்தனம் அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் உஷாராயிடுவான். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணி பண்ணாலும் சரி, அப்படி என்ன தான் மிரட்டி கிரட்டி எடுத்து ஏதாவது ஜிம்ஸ் காட்டி பிரம்மாண்டத்தை காட்டி விதவிதமாக ட்ரிக்காக பேசி என்ன தான் நீங்கள் உலதிக்கு போடாமல் சரி, கொஞ்ச நாள் ஒன்று தெரிய வரும், டே நம்மளை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் மனசார நல்லாயிருக்குன்னு நினைங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்துருவோம், நம்ம அப்ரோச் எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல கனெக்ட் பண்ணுங்கள். முதல்ல மனசும் இதாகட்டும், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. இது எப்படி எப்படி எந்த ஸ்டெப்ஸுங்க டீட்டெயிலாக அது ட்ரெயினிங்கில் பார்ப்போம். பட் அட்லீஸ்ட் இந்த ஓவரால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நான் எப்பவும் நிறைய சொல்கிற மாதிரி ட்ரெயினிங்கில் காம்ப்ளிமெண்ட் நிறைய கொடுங்க, பாராட்டுங்க, மனசார பாராட்டுங்க. ஆனால் எப்படி பாராட்டணுங்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக லெக்சர் இருக்குது. எப்படி பாராட்டணும், எப்படி பாராட்டக்கூடாது, எந்த லெவலில் பாராட்டணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது வேற கதை. பட் அட்லீஸ்ட் நீங்கள் பாராட்டுங்க, அட்லீஸ்ட் இதாக தெரிஞ்சுக்காங்க ரைட்டாக திரும்ப திரும்ப. அப்புறம் ஒவ்வொருத்தரோட நல்ல விஷயத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ,
அவங்களோட கெட்ட விஷயம், அவங்க துக்கமாக இருக்கும்போது சோகமாக. நான் சொல்கிறது உங்கள் டவுன்லைனுக்கு சொல்லலை, நான் சொல்கிறது உங்கள் ப்ராஸ்பெக்ட் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஃப்யூச்சரில் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கணும்னா அவங்களோட நல்லது கெட்டதில் கலந்துக்காங்க. நல்லதில் எல்லோரும் போவாங்க பார்ட்டி பண்ணதுக்கு, ஆனால் கெட்டது சோகமான விஷயம் துக்கமான விஷயம் போய் நின்னுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே மக்களுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம உதவப்படுங்க. ஒரு அம்மாவாக இருங்க. நான் அம்மாவா அம்மாவான்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு அம்மா வந்து தான் குழந்தைக்கு எதுவுமே எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. இது வளர்ந்து பிரித்தால் நமக்கு சோர்படுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. ரவும் பவுலும் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நிம்மதியாக இல்லாமல் அந்த பிள்ளையை வளர்க்குற பாடு இருக்கலா கடலுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லி நான் என் மனைவி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த தெரிஞ்சு. நான் என் மனைவி வந்து மதிக்கலை, மதிக்கலைன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக என்ன அவ்வளோ மதிப்பு வந்ததில்லை, ஒரு பாசம் அப்படின்னு வந்ததில்லை. நான் சொல்கிறது அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக வந்ததுக்கு காரணம் சொல்கிறேன், அதனால் மதிக்க மாட்டேன்னு அப்படி சொல்லலை. என் பையனை, ஒரு வயசு பையன், அவன் படுற பாடு, ஒரு தாயாக பார்க்குற விஷயம் இருக்குது தெரியுமா, அது அப்பப்போ என் கண்களில் வந்து சில கண்ணீர் வர வழிச்சிரு. என்ன மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு தான் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க, நம்ம அப்பாலாம் ஒரு காரணத்துக்கும் ஒரு லாயகம் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணும். அது என்ன தான் ஈடு கொடுத்தாலும் சரி, அம்மா வந்து நமக்கு பண்ணின விஷயங்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது, நம்ம வந்து அதை ஈடு கட்டவே முடியாது. ஒரு கதை கூட ஒன்று உண்டு, அவங்க அம்மா வந்துட்டு அவன் வெளிநாட்டில் போய் பயங்கரமாக பணம் சம்பாதிச்சுட்டுருங்க, அவனுக்கு என்ன வேணும் சொல்லுமா, என்ன நீ எனக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நான் இன்றைக்கே கொடுத்து உனக்கு உதவணும், முடிச்சிரு, எவ்வளோ ரூபா வேணும் சொல்லு அப்படின்னு, எத்தனை லட்சம் வேணும் சொத்து வேணுமா எல்லாம் எழுதி வைக்கணும் அவனுக்கு. ஆனால் எனக்கு என்னையை பார்த்தேன் வச்சேன் எதுவும் சொல்லாத, எந்த மாதிரி எதுவும் எனக்கு கில்ட் ஃபீலிங் இருக்குது என்னையை பார்த்து வச்சேன். ஓகே என்ன செய்யணும் கேட்டால், ஒன்றே ஒன்று செய், நீ வந்து ஒரு ரெண்டு நாள் என் கூட தங்கு அப்படின்னு. ரெண்டு நாள் தங்கினா நான் பட்ட கடனை எல்லாம் கொடுத்துட்டதாக அர்த்தம், விட்டுரு அப்படின்னு. அப்படியா தங்கின மட்டும் போதுமா, சொத்து கத்தில் ஒன்று வேண்டாமா, சொத்து பணங்கன்னு ஒன்று வேண்டாம், நீ எங்களை தங்கு அப்படின்னு. தங்கியிருக்காங்க சரின்னு, அவன் பகல் ஆகிட்டு நைட்டில் தூங்க போட்டாங்க. தூங்கணும்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கண்ணு அப்படின் தண்ணி கண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பால் சூட்டி பண்ணி தான், ஓகே. அப்புறம் கரெக்டாக ஒரு 1 மணிக்கு எழுப்பி விட்டு இன்னும் திரும்ப தண்ணி வேணும் அப்படின்னு. அப்புறம் திரும்ப பால் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் எழுந்துச்சி உட்காந்து எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு அழுது இருக்குதுங்க. அவன் மண்டை காஞ்சி போயிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் தூங்காமல், தூக்கம் இல்லாமல் என் வாழ்க்கையை வெறுத்து இனி ஜென்மத்துக்கும் என்னையால் முடியாது, நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். இதை வந்து நீங்கள் படிப்படியாக யார் இந்த சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கீங்களோ, தூக்கம் இல்லாமல் ஒரு விழாவாக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அதாவது கல்யாணம் முடியாதவங்க குழந்தை இல்லாதவங்க சொல்கிறேன், அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் நீங்கள் படுற பாடு இருக்குல்ல, அப்போ தெரியும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு அம்மா பாடுபடுவாங்க தான் குழந்தைய வளர்க்கறதுக்கு. நான் ஏதோ படிப்பு ட்ரைனிங்கு நான் பெரிய பருப்புன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக போய் தூங்கி என்னோடய ட்ரைனிங்ஸ் எல்லாம் நான் படிக்க வைக்க பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் என் மனைவி அவனோடு படுற பாடு இருக்குல்ல, தூக்கம் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் ஒரு நாள் கூட படுத்தேன்னா என் தூக்கெல்லாம் போயிடும். கரெக்டாக 1/2 மணி நேரம் உட்காரத்தோட அலாரம் வச்சு எந்திரிச்ச மாதிரி எந்தி போய் அழுவான், இந்த மாதிரி கேட்பாள். அந்த தூக்கத்தில் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, சத்தியமாக யாராலும் ஈடுகெடுக்க முடியாது. அம்மாவுக்கு வந்து யாராலும் ஈடுகெடுக்க முடியாது. ஒரு விஷயம், இவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிங்கன்னா நெட் மார்க்கெட்டிங் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்றைக்கி இல்லை, என்றைக்குனாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணுற அணுகுமுறை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அணுகுமுறை, ஒரு மனசார அணுகுமுறை. நைட்டில் நிம்மதியாக தூங்கலாம், யாரை ஏமாற்றணும், போய்ச்சிடணும், திட்டுத்தனம் பண்ணோம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். உங்களோட மனசில் உள்ளது அவங்களுக்கு தெரியும்,
நீங்கள் நல்லது நினைக்கிறது அவங்களுக்கு புரிய வரும், ஒரு நாள் தான் ஒரே புரியும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு அம்மாவை அப்ரோச் பண்ணுங்கள், அப்பாவை அப்ரோச் பண்ணாதீங்க. முதல்ல கனெக்ட் ஆகுங்க, கரெக்ட் பண்ணுறத அப்புறம் யோசிங்க. எதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாதீங்க, மனசார பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும், ஆனால் அதுக்கு கால அவகாசம் உண்டு. மன நிலை மாறுறது தான் அந்த கால அவகாசம். அது எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ மாதம் எடுக்கும், எவ்வளோ வருஷம் எடுக்கும்னு தெரியாது. பட் அந்த நிலையோடு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை பற்றி அந்த கமெண்ட்ஸை வந்து கீழே எழுதுங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப டச்சிங்கான வீடியோ அந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.